Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம Zuha Kitchenல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். ஜாம் கேக், ஜாமை பயன்படுத்தி இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப சூப்பரா வந்திருந்து. அது வந்து நம்ம மைதாலாம் சேர்த்தாம கோதுமை மாவுல தான் இந்த கேக்கை வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபியா செஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கெட்டியான தயிர், முக்கால் கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு ஜல்லடை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா ஜலிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நான். இதில் வந்து முட்டையோ ஈஸ்டோ அதெல்லாம் பயன்படுத்தாமல் இந்த கேக்கை செஞ்சுருக்கோம் நம்ம. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுறதுக்காக கொஞ்சமாக பாதாமை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு உங்கள்கிட்ட டின் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு வெசல் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த பேட்டர் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவை உள்ளே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நமக்கு வந்து கேக் ரெடியாகி எடுக்கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இட்லி குக்கரில் வந்து நான் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த பேட்டரை வச்சுட்டு மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து கரெக்டாக வந்து 25-30 மினிட்ஸில் வெந்துடும். உங்களுக்கு வேகாட்டி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இப்போ இதை ஒரு கத்தி வச்சு செக் பண்ணிடலாம், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ சைடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுட்டா சூப்பரான வீட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதிகமாக அந்த நெய்யோ அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை, மேலெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்டு ஹனி சேர்த்துக்கிறேன் நான். ஒரு 3 ஸ்பூன் ஹனி, அப்புறம் ஜாம் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் ஜாமு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ஜாமெல்லாம் நல்லா கரைய விட்டுடலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு சிறப்பாக கிடச்சிருக்கு நமக்கு. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபோக் வச்சு கேக்கெல்லாம் அங்கங்கங்கே குத்தி விட்டுடலாம். அந்த ஜாமையும் நல்லா வந்து உள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அந்த ஜூஸ், அந்த ஜாமோட ஜூஸ்லாம் ஃபுல்லாக இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட்டை மேலாப்பில் தூவி விட்டுடலாம். இது வீட்டில் ரெடி பண்ண கோகோனட் தான், நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஒரு அருமையான, ஒரு ஹெல்தியான நம்மளோட வீட் கேக், ஜாம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்க்கரை கூட வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். ரொம்ப வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்தியான கேக் தான் இது. குழந்தைங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மைதாலாம் சேர்த்தாமல் சூப்பராக செஞ்சுருக்கோம் இந்த கேக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.